என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நாம் ஆத்திச்சூடி பார்க்க உள்ளோம். சரியமானவ செல்வங்களே, அனைவரும் தயாராகுங்கள். நம்ம இதுவரைக்கும் என்னென்ன குறள் பார்த்தோம்? பெரியாரை துணைக்கோள் பார்த்தோம், இளமையில் கல் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கேள்வி எழுந்தது, வழி பிறந்தது, சரியா? ஒரு காலத்தில் வந்து, இப்போ இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? விமானம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம விமானத்தில் என்ன பண்ண முடியும்? பறக்க முடியும் இல்லையா? சரி, அடுத்தது இன்னொரு கேள்வி. பெண்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணலக்கண்ணா? படிக்கலை. அப்போ பெண்கள் நாங்கள்லாம் படிக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுது. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு காலத்துக்கு அப்புறம் இப்போ பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு சரிசமமாக படிச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா? ஒரு கால் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களால ஓட முடியாதா, என்னை போன்றவர்கள்லாம் விளையாட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? அவங்களுக்கான கால் தயாரிச்சு அவங்களாலே என்ன பண்ண முடியும்? ஓட முடியும் அப்படிங்கிறதை இந்த காலத்துல நிரூபிச்சிட்டாங்க, சரியா? அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் ஃபோன் இருக்காது இல்லையா? அப்ப நம்ம வந்து இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தை வந்து நினைக்கிறாங்க. அந்த ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வி எழும்போது நமக்கு என்ன கண்டுபிடிச்சு தராங்க? தொலைபேசி கண்டுபிடிச்சு தராங்க. நம்ம எங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம்? தொலைபேசியை பயன்படுத்தி பேசிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எங்கேயாவது வெளியிலலாம் போகணும் அப்படின்னா நிறைய பைகள் எல்லாம் வச்சுட்டு இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன புதுசாக அவங்க தயாரிக்கிறாங்க? ட்ராலி இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு தயாரிக்கிறாங்க, சரியா? அது மாதிரி இது எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதை வந்து இவங்க முறியடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கான வழிகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். அப்ப கேள்வி கேட்கும் போதுதான் நமக்கான விடை என்னன்னு தெரியும், சரியா? அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காங்க? அவை பாட்டி கேள்வி இருக்காங்க, கேள்வி முயல், கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியா? சரி, அடுத்தது நம்ம இப்ப என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு ஒருத்தர் இருக்காரு. அம்மா ஒருத்தர் வந்து ஒரு அம்மா ஒரு பையன் இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு ஃப்ரெண்டு வந்து போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த தம்பி இருக்கார்லே, இவர் என்ன சொல்கிறார் அம்மா கிட்ட? அம்மா, நேரமாகி விட்டது, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு, சரியா? உடனே அவங்க ரெண்டு பேரும் நடந்து போகக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? பேசிக்கிட்டே போகிறாங்க. வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா, ஆசிரியர் சொல்லியிருந்தாங்களே. ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்க? நிறைய விதமான கற்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ செஞ்சையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, காலையில் எழுந்து செய்யலாம்னு நினச்சேன், பட் ஆனால் எனக்கு ஆனால் என்ன இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்படியா, சரி. இங்கே பார்த்தியா, நான் வந்து எல்லா கற்களையும் நான் வந்து சேகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. நீ நைட்டே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் காலையில் தான் எல்லாம் சேகரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் எப்படி, பள்ளிக்கு கிளம்பவே நேரம் பத்த மாட்டேங்குது, நீ எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நான் விடியற் காலையில் எழுந்து விட்டேன், அதனால் எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது. காலை நேரம் எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்து நான் காலையில் தான் செஞ்சேன், நான் காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டேன், அதனால எனக்கு டைம் வந்து ரொம்ப நிறைய டைம் கிடச்சிது. நான் காலையில் அதையும் போல் காலையில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஓ, இனி நானும் விடியற் காலையில் எழ முயற்சி செய்கிறேன். இவர் என்ன சொல்கிறார் உடனே? நானும் விடியற் காலையில் எழ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். கண்ணா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வைகரையில் துயில் எழு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வைகரையில் துயில் எழு. சரியா, வைகரைங்கும் போது விடியற்காலை, அந்த விடியற்காலையில நம்ம எழுந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு நல்ல மன புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த டேவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்,
சரியா? சரி, அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ஒரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு நாடகம் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க, சரியா? அதில் வந்து எல்லா குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அதில் கலந்துக்கிறாங்க, சரியா? அவங்க வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு என்னங்கிறா, அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் வந்து ஆடணும் போல் தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு பையன் என்ன சொல்கிறான், எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடிப்பு போலயே இது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான நாடகம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வைத்திருந்த, சரி, வரைந்திருந்த ஓவியம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனே அந்த அக்கா பாடல் பாடிய பாடல் வந்து இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா, நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் இப்படி சொல்லும்போது அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை சொன்னாங்க இல்லையா. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, நமக்கு பிடிச்சதை நம்மளும் என்ன பண்ணிக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆமா இல்லையா, நம்ம வெறும் படிக்கிறது மட்டும் நமக்கு என்ன பயன் தராது, நம்ம ஏதாவது ஒரு என்ன பண்ணணும், நிறைய ஏதாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? இதுக்கு தான் அவை பாட்டி சொல்லியிருக்காங்க, வித்தை விரும்பு, வித்தைகள் பல கற்று வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வித்தை விரும்பு, சரியா? இந்த பாடத்துல நம்ம என்னென்ன திருக்குற என்னென்ன ஆத்திச்சூடி எல்லாம் பார்த்தோம். வைகரையில் துயில் எழு, பெரியாரை துணைக்கொள், கேள்வி முயல், இளமையில் கல், வித்தை விரும்பு, இது போன்றவற்றையே நம்ம பார்த்தோம், சரியா? உரிய தொடரை பழத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இவர் என்ன, இவர் நிறைய யோசிக்கிறாரு. என்ன பண்ண போறாரு, யோசிச்சு கேள்வி தான் கேட்க போறாரு. அப்போ இவருக்கு என்ன வரும், கேள்வி முயல். அப்போ ஸ்கேல் வச்சு மேட்ச் பண்ணணும், சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. வெரி குட், இது என்னது, இளமையில் கல், சரியாக்கண்ணா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க, நிறைய விளையாட்டுகள் விளையாடுறாங்க, நிறைய கற்றுக்கணும்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னது, வித்தை விரும்பு. அடுத்தது இவர் பாருங்கள், ஏர்லி மார்னிங் நேரமாக எந்திரிக்கார், அது இது என்னது, வைகரை துயில் எழு, சரியாக்கண்ணா? இந்த மாதிரி அழகாக ஸ்கேல் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள், சரியா? இந்த பாடம் உங்களுக்கு முடிஞ்சது. இந்த ஐந்து ஆத்திச்சூடியும் நீங்கள் மனதில் பதிய வச்சு நீங்கள் ஐந்தையும் மனப்பாடம் செய்து ஒரு இரண்டு முறை எழுதி அனுப்புங்க, சரியா? உங்களுக்கான வீட்டுப்பாடம் இதுதான். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு கட்டாயம் தேர்வு இருக்கும், சரியா? மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.